ஹலோ மை டியர் கேமிங் குட்டி சிட்டிஸ் அண்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் லவ் பபுள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இந்த இன்றைக்கிறது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்துருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈவெண்ட்டு. அது என்ன ஈவெண்ட்டு கம்மியாக பார்த்துருக்கீங்க, அந்த ஈவெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் சிக்கல் எல்லாம் இருக்குது. அதை பற்றியும் அந்த ஈவெண்ட்டு வேறு லெவல் ஈவெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். எனக்கு கேட்டால் மிஸ்ட்ரி ஷாப் வருமானன்றதும் டவுட் தான், ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப்புக்கு மேலே ஒரு வேறு லெவல் ஈவெண்ட்டை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் 5 பேருக்கு அடுத்து ஒருத்தருக்கு வந்து அலாக் தருவதாக நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக தரப்போகிறோம். ஓகே, இதான் அந்த ஈவெண்ட்டு, லெவலப் ஷாப்புன்ற ஒரு ஈவெண்ட்டு. இதில் வந்து சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா, வெரி வேற லெவல் தெரிக்க விடுற ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு லக்கை பொறுத்து அமைகிறது. எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஃபஸ்ட்டே வந்துச்சு. இங்கே பாருங்கள், 90% இவங்களால் நம்ப முடியாது, நிறைய பேருக்கு வந்திருக்கும். இருந்தாலும் நானும் கொஞ்சம் லக்கு தான் நினைக்கிறேன். 90% ஒரு பேக் பேக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 20 டைமண்ட்ஸ் ஃபஸ்ட்டு லெவல்லே பர்ச்சேஸ் பண்ணால் தான் செகண்ட் லெவல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். செகண்ட் லெவலில் ஒரு ஸ்பின் இருக்கும், 10% ஸ்பின்னு, அதில் வந்து 3 தான் கிடச்சிச்சு. அதனால் அதோட 90 ஆட் ஆகி 93 வந்துருச்சு. இதில் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம், ஏன்னா வந்து 50 தான் அடுத்து இது திறக்கும். அதனால் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அடுத்து வந்து லெவலப் ஆகிடுச்சு, இப்போ தேர்டு திறந்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு 2% எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இப்போ 95 முடிச்சா வந்துச்சு, 95 கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, எலைட் பாஸே வெறும் 24 டைமண்டுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து அந்த பைக் ஸ்கின் வெறும் 44 தான். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், ரோபோ பெட்டே வந்து 34 டைமண்ட்ஸுக்கு தான். இது வந்து நான் வாங்கினதை வச்சு கடைசியில் பார்த்திங்கனா, நான் வாங்கினதோட ஒரிஜினல் ஒர்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 இது டைமண்ட்ஸ் மதிப்பு உள்ளது. அதனால் நான் வந்து ஒரு 30 ஆஃபரில் ஒரு 300 டைமண்ட் பண்ணிவிட்டு 283 டைமண்ட்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் கைஸ். இந்த எமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் எமௌண்ட். இது ஸ்டோரிக்கே நான் வரணும்னு சொல்லிக்கலாம், ஆனால் வந்து இந்த எமௌண்ட்டை வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது. அடுத்து இதில் வந்து மேஜர் மிஸ்டேக் என்னாகுதுன்னா, எரர். இதோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து கனெக்டிவிட்டி இல்லாதனால அப்படி காமிக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பர்ச்சேஸ் ஆக வரல அப்படின்லாம் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது அவ்வளோதான். நீங்கள் பர்ச்சேஸ் ஆகிறது வந்து என்னடா வரல டைமண்ட் முடிச்சுட்டீங்கன்னா என்னென்னு நினைக்கவேனா, கண்டிப்பாக வந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள், எனக்கே அப்படி தான் ஆகுது, அதனால தான் ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாள் அப்படியே வெளில போயிட்டு உள்ளே போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம்னா, சில பேர்த்துக்கு வந்து வாங்கினதே வெளியே போய் வந்திருக்காது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான். கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஹவர் போர்டு பாருங்கள், ஹவர் போர்டு வந்து நல்லாயிருக்கு, அதனால் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதான் ஹவர் போர்டு, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மண்டல் போன வாட்டி யாரை காமிச்சிச்சா, இப்போ வெளியே போயிட்டு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இது மண்டை கிடச்சிச்சு. ஆனால் வெளியே போய் எனக்கு அந்த மண்டல் வந்து கிடைக்கல, ஏன்னா எனக்கு தெரில, சர்வர் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஹிஸ்ட்ரி தான் இது, வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 டைமண்ட் இருக்கும். அண்ட் பாய் பாய் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட்.